Hi friends, welcome to High Groove Education YouTube channel. In the video, number T loop, ster loop. In the two chapter, yum paakaporom. First, T loop. Loop na ibdi irknu na. Idu mari na bade idnu abdi na denan solvo na. Loop abdin solvo. Or stroke la half of the length. Namba idu mari loop la idnu abdi na. Adha namba enan solvo na. T loop abdin solvo. Adha ibdi irknu half of the length of a stroke or stroke la half vandu indha mari loop la eludhanum appadina adu sti loop appdin solittu solluvom idu engenga la use pannalana initial medial final indha moonu place la me indha loop use pannalam first steam ste sound sti loop appro m vowel place pannirken adutha ST sound store appo sti R inge oku vowel place panirke. Idu initial ku examples. Adutathu medially. Medially la use pannumbodhu testify. T steel loop ST sound kaga steel loop potachu. F inge vowel place panirke. Test 5 F sariya inge vowel. Testify ST sound kaga medially la steel loop na use panirke. Inge suggesting S, J, T loop, idu, ing. Appo, suggesting. Inna mari. Aduthathu, finala. Enga finala use pannuvom appadina, post. Aduthathu, test. ST sound ku, final place la use pannirken. Idha vandu T loop. T loop, moonu place la me use pannalam. First la use pannalam, medial la use pannalam, final la use pannalam. Aduthathu, இந்த ஸ்டீ லூப் சவுண்ட் வந்து இசட்டி இந்த சவுண்டு என்ன பண்ணுன்னா ஃபைனல் பிளேஸில் வரும்போது மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணும் இங்கே போஸ்ட் பாஸ்ட் அப்படின்ருக்கு இது ரெண்டுக்குமே தான் அடுத்தது ரெஃப்யூஸ்டு எஸ்எஸ்இடி சரியா இசட்இடி இந்த சவுண்டு இருக்குல்ல ரெஃப்யூஸ்டு அந்த சவுண்டுக்காக ரே எஃப் ஸ்டீ லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக வரும்போது மட்டும் ஸ்டீ லூப்பை இசட்இடி சவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்போஸ்டு எஸ்இடி இசட்இடி சவுண்ட் டிஸ்போஸ்டு அப்போது நான் ஸ்டீ லூப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த ஸ்டீ லூப்பை எங்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ரெண்டு கேஸில் யூஸ் பண்ண மாட்டோம் எப்போ அப்படின்னா எஸ் சவுண்டுக்கும் டி சவுண்டுக்கும் நடுவில் ஒரு வவல் பிளேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸ்டீ லூப் என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஒரு வவ்வல் டீயை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையும் இந்த லூப் யூஸ் பண்ண மாட்டோம் எக்ஸாம்பிள் இங்கே ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே ரஸ்ட்டுக்கு நம்ம எழுதிட்டோம் இந்த இடத்துல ரஸ்டி டீ கூட ஒரு வவ்வல் பிளேஸ் பண்ண வந்திருக்கு அப்போ என்ன தான் போட்டிருக்கோம் சர்க்கிள் எஸ் போட்டு தான் எழுதியிருக்கோம் ரஸ்ட் ரஸ்டி ஆனஸ்ட் ஆனஸ்டி ஆனஸ்டின்னும் போது ஸ்டீ லூப் போட்டு எழுதிட்டோம் ஆனஸ்டி வரும்போது நம்ம சர்க்கிள் எஸ்டி தான் போட்டு எழுதணும் அதே மாதிரி காஸ் காஸ்ட் எஸ்இடி சவுண்ட் வந்திருக்கு நான் வந்து இப்படியே எழுதிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் இது ரெண்டுமே வந்து காஸ்ட்டும் காஸ்ட்டும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக காஸ்ட்டுக்கான ஸ்டோக் இது தான் காஸ்ட்டுக்கான ஸ்டோக் இதுதான் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஸ்டோக் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகிடும்ல அதனால் அடுத்தது ஸ்டெர் லூப் சாப்டர் ஸ்டெர் லூப் அப்படின்னா என்னென்னா மீடியலாகவும் ஃபைனல் பிளேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற லூப் அது வந்து டூ தேர்ட் ஆஃப் அ ஸ்டோக் அப்படின்னு இருக்கும் டூ தேர்ட் ஒரு ஸ்டோக்கில் வந்து கவர் பண்ணுச்சு அப்படின்னா அது ஸ்டெர் லூப் சொல்லுவோம் அது எந்தெந்த யூஸில் இடத்துல யூஸ் பண்ணுவோம் மீடியலாகவும் ஃபைனலாகவும் ஃபைனலாக போஸ்ட் போஸ்டர் எஸ்டிஇஆர் சவுண்ட் அப்போ போஸ்டர் பெரிய லூப்பாக இருக்குது பாருங்கள் போஸ்டர் மாஸ்டர் ஸ்டர் லூப்பு மீடியலா மாஸ்டர் பீஸ் மாஸ்டர் எழுதியாச்சு பீஸ் எழுதிட்டோம் மீடியலாக இந்த இடத்துல வந்திருக்கு இங்கெல்லாம் ஃபைனலாக வந்திருக்கு இதை எங்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒரு வவ்வல் வந்து எஸ்டிக்கும் ஆர் சவுண்டுக்கும் நடுவில் வந்தது எஸ்டி சவுண்டுக்கும் ஆர் சவுண்டுக்கும் நடுவில் நம்ம வவ்வல் ப்ளேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு
அப்படினா அந்த இடத்துல நம்ம str loop போட மாட்டோம். எக்ஸாம்பிள் போஸ்டர் இப்படி இருக்கு, போஸ்டர் அப்போ சர்க்கிள் எஸ் டி ரே போட்டு தான் எழுதணும். இதான் வந்து ஸ்டீ லூப்பும் ஸ்டர் லூப் சாப்டர். தேங்க்யூ.